படித்ததில் பிடித்தது. ஒரு ஊரில் ஒரு முதியவர் இறந்து போயிடுறாருங்க. அவங்க குடும்பத்தார்கள், பக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அந்த இறுதி சடங்கு செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு வந்து 3 மகன்கள், 1 மகள். எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அந்த குடும்பமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ஒரு அமைதியான, ஒரு மயான அமைதியோடு அந்த சடங்குகளுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு. அப்போ அவர் அங்கே இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, இந்த இறந்து போன இந்த மனிதர் வந்து என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பணம், ஒரு 10 லட்சம் ரூபா கடனாக வாங்கியிருக்காரு. அவர் அதை எனக்கு திருப்பி கொடுக்காமையே இறந்து போயிட்டாரு. இப்போ நீங்கள் யாராவது அதை திருப்பி கொடுங்க, கொடுத்தா தான் இந்த உடலை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பதட்டம் உருவாகுது. திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து சொல்லவும், அந்த மகன்கள் 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வந்தவர்கிட்ட அவர் எப்போ பணம் வாங்கினாரு, எங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லலையே, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதெல்லாம் தர முடியாதுன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு காரணம் சொல்லி பணம் தர மறுத்துடுறாங்க. ஸோ இப்போ யாருமே பணமும் கொடுக்க தயாராக இல்லை. அந்த மனிதரும் வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கவும் இல்லை. எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒரே சலசலப்பாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. அப்போ அங்கே வீட்டுக்குள்ளே அழுதுட்டு இருந்த அந்த இறந்து போனவருடைய மகள் அவங்க ஓடி வந்து தான் கழுத்தில் போட்டிருக்க செயின், நகை எல்லாத்தையும் கொடுத்து, ஐயா இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை செய்கிறதுக்கு தயவு செய்து தடை பண்ணாதீங்க, எல்லா காரியமும் முடிஞ்சதும் மிச்ச பணத்தை நான் எப்படியாவது புரட்டி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழறாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி மனமெல்லாம் இறுக்கி போயிடுச்சு. வந்தவரும் கொஞ்சம் கண் கலங்கி போயிட்டாரு. அப்பா அவர் சொன்னார், எந்திரிமா, உங்கள் அப்பா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். அவருடைய பணம் 10 லட்சம் ரூபாயை என்கிட்ட கொடுத்து, என் மேலே எந்த பிள்ளை ரொம்ப பாசமாக இருக்கோ, உண்மையான அன்பு வச்சுருக்கோம், அந்த பிள்ளைக்கு இந்த பணம் போய் சேரணும், அது யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாருமா. உங்கள் அப்பா மேலே உண்மையிலேயே உனக்கு தான் பாசம் அதிகம் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சுட்டு, இந்தாம்மா உங்கள் அப்பாவோட கடைசி ஆசை இந்த பணம் உனக்கு தான் சேரணும் அப்படின்னு கொடுத்தாரு. ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு குட்டி ஸ்டோரி இது. ஒரு மனுஷன் மேலே இருக்கிற பாசத்தையும் அந்த உறவோட வலிமையும் பணம் தான் நிர்ணயிக்குது இந்த உலகத்தில். அது அப்பா பிள்ளையாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், எந்த சொந்தமாக இருந்தாலும் பணத்தை வச்சு அதை வெயிட்டேஜ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏன் ஒரு மனுஷன் வாழும்போது தான் பணம் பணம் பணம், பொருள், ட்ரெஸ்ஸு, நகை, சொத்து அப்படின்னு இது பின்னாடி போகிறோம். அவன் சாகிற அந்த தருணத்தில், இறந்து போன பிறகு, நேற்று வரைக்கும் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து இப்படி படுத்திருக்காரு. இவர் நாளைக்கு பேச போகிறதில்ல, நாளன்னைக்கு பேச போகிறதில்ல. அந்த இடம் வந்து எப்படி ஃபில் ஆகுது, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னே இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாத அந்த உறவுக்கு, அந்த ஒரு உயிருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மதிப்பாகாதுல்ல. வணக்கம், நான் உங்கள் ஹேமா.